கோவையில் குப்பையிலிருந்து தங்க நகையை மீட்டுக் கொடுத்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ப்ளூ ஸ்டோன் தங்க வைர நகை நிறுவனம் சர்ப்ரைஸ் பரிசு வழங்கி கௌரவிப்பு. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட கோவைபுதூர் பகுதியைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் இவர் தனது 6 பவுன் தங்க நகையை தவறுதலாக மருந்து பையில் போட்டு வைத்திருந்த நிலையில் அவரது மருமகள் வீட்டை தூய்மை செய்யும் பணியின் போது தங்க நகை இருந்த கவரை தவறுதலாக குப்பையில் போட்டு தூய்மை பணியாளரிடம் கொடுத்தார். இந்நிலையில் சுமார் 1 டன் அதிகமாக இருந்த குப்பையில் இருந்த குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் சிலர் மீட்டு நகை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். தமிழகம் முழுவதும் கவனம் ஈர்த்த சம்பவத்தை தொடர்ந்து தூய்மை பணியாளர்களின் பணி அர்ப்பணம் குறித்து பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ப்ளூ ஸ்டோன் தங்க மற்றும் வைரநகை விற்பனை நிறுவனம் சுமார் 3.5 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை மீட்டு உரிமையாளரிடம் கொடுத்து தூய்மை பணி மேற்பார்வையாளர் மணிகண்டன் மற்றும் தூய்மை பணியாளர் ராணி, சத்யா, சாவித்ரி ஆகியோரை தங்களது நிறுவனத்திற்கு வளவைத்து பாராட்டினர். தொடர்ந்து அவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்த நிறுவனத்தின் மேலாளர் பால்ராஜ், இதுபோன்ற நேர்மையான பணியாளர்களின் செயல்களை ஊக்குவிக்க இந்த பரிசுகளை வழங்கியதாக தெரிவித்தார். குப்பையில் இருந்த நகையை மீட்டுக் கொடுத்த தூய்மை பணியாளர்கள் இதுகுறித்து கூறுகையில், மக்கும் குப்பை மக்காத குப்பை என பொதுமக்கள் புரிந்து கொடுத்தால் பொதுமக்கள் தவறுதலாக இழந்த பொருட்களை எளிதாக மீட்க முடியும் என தெரிவித்தனர். மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை பிரித்து கொடுக்க மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வரும் நிலையில் கோவைவாழ் மக்களிடையே குப்பையிலிருந்து தங்க நகை மீட்கப்பட்ட சம்பவம் கவனத்தை ஈர்த்து வருகிறது.